ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பவர் பிஐல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிம் டேபிள் இருக்கிற ப்ராடக்ட் நேம் ஃபேக்ட் டேபிளுக்கு நம்ம மேப் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட டிம் டேபிள்ல ப்ராடக்ட் ஐடி இருக்கு யூனிக்கா, நம்மளோட ஃபேக்ட் டேபிள்லயும் ப்ராடக்ட் ஐடி இருக்கு வித் டூப்ளிகேட்டோட, ஓகேங்களா? இப்ப நம்மளோட ஃபேக்ட் டேபிள்ல நமக்கு ப்ராடக்ட் நேம் கிடையாது. இப்ப அந்த ப்ராடக்ட் நேம் எப்படி டிம் டேபிள்ல இருந்து நம்ம மேப் பண்ணி எடுத்துட்டு வர போறோங்கிறத நம்ம ஃபோர் மெத்தட்ல பார்க்க போறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, மெர்ஜ் கொரி யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் டாக்ஸ் யூஸ் பண்ண போறோம், வேல்யூஸ் டாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி லுக்அப் டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோர் மெத்தட்ல இதை நம்ம எடுத்துட்டு வர போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல எந்த டாக்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது ஒர்க் ஆகும், ரிலேஷன்ஷிப் இல்லாதப்ப எந்த டாக்ஸ் ஒர்க் ஆகுங்கிறது இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க இப்ப டெமோக்குள்ள போயிடலாம். இப்ப பாருங்க, இந்த பவர் பிஐ ரிப்போர்ட்ல நம்ம கிட்ட டூ டேபிள்ஸ் இருக்கு. ரைட் சைடு டேட்டா பேன்ல வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிம் ப்ராடக்ட் இருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த டேபிள் வியூல போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் டேபிள நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த சேல்ஸ் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் காலம்ஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபாரின் கீ இருக்கு, ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கும், பிகாஸ் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் டேட்டில் இருக்கும் சேம் ப்ராடக்ட் ஐடிக்கு, ஓகேங்களா? இப்போ டிம் ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைமரி கீ இருக்கும், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ப்ராடக்ட் ஐடி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட் நேமு, கலர்ஸு, ரீட்டைல் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சேல்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் நேம்ன்றது கிடையாது. நம்ம அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம்னா, இந்த டிம் ப்ராடக்டில் இருந்தால் நம்ம இந்த ப்ராடக்ட் நேமை வந்து மேப் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் இந்த ப்ராடக்ட் ஐடி. ஏன்னா ப்ராடக்ட் ஐடிங்கிறது டிம் ப்ராடக்ட்லையும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் இருக்குது ப்ராடக்ட் ஐடி. இதை வச்சு தான் நம்ம மேப் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபோர் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சிம்பிளாக வந்து பவர் கொரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, மெர்ஜ் கொரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து ஹோம் டேப்பில் போயிட்டு நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பவர் கொரி எடிட்டருக்கு போயிடுறேன், ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து பாருங்கள், நம்ம டேபிள் வந்து இங்கேயும் ஷோ ஆகுது. டிம் ப்ராடக்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இந்த சேல்ஸில் நமக்கு ப்ராடக்ட் நேம் கிடையாது. அதை எங்கேருந்துன்னா டிம் ப்ராடக்ட்லேருந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். இதுக்கு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், மெர்ஜ் கொரி இருக்குது டாப்பில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் கொரி அப்படின்ற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேபிள் டாப்பில் ஷோ பண்ணுது. இங்கே செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிம் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுலேயுமே காமன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, இங்கேயும் வந்து ப்ராடக்ட் ஐடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் நான் கொடுத்துக்கிறேன், ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் மேட்சிங் ஃப்ரம் செகண்ட் டேபிள் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதே ஆப்ஷன் நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸில் இருக்கிற சேல்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். அதே மாதிரி டிம் ப்ராடக்டில் இருக்கிற ரிலவெண்ட் மேட்ச் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு எடுத்து வந்து அங்கே மேப் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் சிம்பிளாக. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிம் ப்ராடக்ட்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு இந்த சேல்ஸில். இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்குது டாப் ரைட் கார்னரில். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் அன்செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் தான் எனக்கு அந்த டிம் ப்ராடக்டில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மெர்ஜி கொரி அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு இதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு அந்த இது சேஞ்சஸ் எல்லாமே அங்கே பவர் கொரியில் பண்ணது எல்லாமே இங்கே வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், இது லோட் ஆகிட்டு ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனவுடனே நமக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு வந்து ப்ராடக்ட் மெர்ஜ் கொரி அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து அடிஷ்னலாக அங்கே வந்து டேபிளில் வியூ ஆகும், ஆட் ஆகிடும். ஸோ சேல்ஸ் டேபிள் வந்து லோட் ஆகிட்டுருக்கு, சம் டைம் எடுத்துக்கும் மாடலில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து உங்களுக்கு வியூ ஆகும் டேபிள் வியூவில் வந்து நமக்கு மெர்ஜ் கொரி அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடு டேபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு இந்த பர்டிகுலர் ஃபீல்டு. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் கொரின்ற ஆப்ஷனை இன்பில்டாக நமக்கு பவர் கொரியில் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றது, இப்போது
இந்த இடத்துல டேபிள்ல நான் என்ன பண்றேன், டாப்ல இருந்து ஹோம் டேப்ல நியூ காலம் இருக்கு இல்லைங்களா, நியூ காலம் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ரிலேட்டட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, ரிலேட்டட் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நேம்னு போட்டுருவோம். ஓகேங்களா, ப்ராடக்ட் நேம். இப்போ ஈக்குவல் டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், ரிலேட்டட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இது எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறத நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் வந்து காலம் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராடக்ட் நேம் எங்கே இருக்குன்னா டிம் ப்ராடக்டில் இருக்குது, அந்த காலமை நான் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள் ப்ராப்பராக எனக்கு வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு வருது. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் லேட்டராக. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் மெத்தட் இருக்கு, இதில் வந்து நியூ காலம் அகைன் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, வேல்யூஸ் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு இங்கே வந்து வேல்யூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸ்பிரஷன் கால்குலேட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து நான் வேல்யூஸ் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கிற ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, ப்ராடக்ட் நேம் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அகைன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க வேல்யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட்டு இங்கே ப்ராப்பராக ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு, அந்த ப்ராடக்ட் நேம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் ஃபங்க்ஷன் இருக்கு, லுக்கப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸல்லே ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் லுக்கப் ஃபங்க்ஷன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், lookup function underscore product name. நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, லுக்கப் வேல்யூன்றது தான் ஃபங்க்ஷனு. இப்போ ரிசல்ட் காலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் நேம் தான் வேணும். ஸோ நான் ப்ராடக்ட் நேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிம் ப்ராடக்டில் இருக்குது, அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் காலம் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். சர்ச் காலம்ங்கிறது என்னோட டிம் ப்ராடக்டில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடி. ஓகேங்களா, அதை நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சர்ச் வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ப்ராடக்ட் ஐடி சேல்ஸில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடி. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த ஃபோருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. நம்ம இந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு வேல்யூவை. இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடியை நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னுன்னு நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த ஒன்னுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்பு தான் இந்த ப்ராடக்ட் நேம். இப்போ நான் டிம் ப்ராடக்டில் போயிட்டு நான் இங்கே வந்து சூஸ் பண்ணுறேன் ப்ராடக்ட் நேம் பாருங்கள், ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு. இப்போ என்னோட சேல்ஸ் டேபிளில் போயிட்டு நான் ஷோ பண்ணுறேன், இங்கே ஒன்று தான் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே மெர்ஜ் கோரியும் நமக்கு லேப்டாப் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஃபில்டரில் போய் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் நமக்கு ஷோ பண்ணுது. அதே மாதிரி லுக்கப் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு லேப்டாப்பை ஷோ பண்ணுது. இப்போ நீங்கள் அதர் ஃபீல்டு நான் ப்ராடக்ட் ஐடியில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 3 சூஸ் பண்ணால் நமக்கு என்னென்னா மொபைல் அப்படின்றது தான் எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு இங்கே ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் டிம் ப்ராடக்டில் போயிட்டு 3 பாருங்கள், மொபைல் தான் நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது ப்ராடக்ட் ஐடி 3. ஸோ ப்ராப்பராக அந்தந்த ப்ராடக்ட் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறத மேப் பண்ணிட்டு வந்து நமக்கு இங்கே ப்ராப்பராக ஷோ பண்ணுது. இப்போ இதில் ஒரு மெயின் அப்டேட் இருக்குது. என்னென்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாடல் வியூவுக்கு போகிறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது 2 டேபிள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் டிம் ப்ராடக்ட்டு, ஃபேக்ட் டேபிள் வந்து சேல்ஸு. இந்த ஃபேக்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா மெனி டு ஒன் கனெக்ஷனில் தான் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிம் ப்ராடக்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் ஐடி மெனி டு ஒன் சிங்கிள் டைரக்ஷனில் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பிரேக் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து டெலீட் பண்ணுறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை டெலீட் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், டேபிள் வியூவுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய ரிலேட்டட் ஃபங்க்ஷனும் வேல்யூஸ் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகலை, எரர் த்ரோ ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நம்மளோட மெர்ஜிக்குரியும்
அதே மாதிரி லுக்கப் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்படியே ஷோ பண்ணுது. பிகாஸ் இந்த ரெண்டும் மெர்ஜு குறியும் லுக்கப் ஃபங்க்ஷனும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லை. இந்த ரிசல்ட் நம்ம மேப் பண்ணி எடுத்து வர்றதுக்கு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. ஒரு 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 டிம் டேபிளுக்கும் ஃபேக்ட் டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. பட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனும் வேல்யூஸ் ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி டேபிள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனா தான், ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தனால் மட்டும்தான் இது வந்து இங்கே ஒர்க் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எரர் வந்துடும். பட் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரியல் டைம் சினாரியோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா நம்ம ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேல்யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் மெர்ஜ் குரி யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அகைன் நான் பேக் டு மாடல் வியூவில் போயிட்டு என்னோடய ப்ராடக்ட் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட் ஐடியில் நான் அகைன் நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடி இப்போ நான் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், மறுபடி நான் வந்து என்ன பண்ணுறேன், மெனி டு கனெக்ஷனில் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு நம்ம அகைன் பேக் டு என்னோடய டேபிள் வியூவுக்கு போகிறேன். பாருங்கள் எனக்கு ரிசல்ட்டு ப்ராப்பராக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து ரிலேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், எப்போ வந்து வேல்யூஸ் ஃபங்க்ஷன் லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.